ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து நாங்கள் நேஷ்வில் ஸ்டைலில் குக் பண்ணியிருந்தோம், ஒரு ஃப்ரைட் சிக்கன் பர்கர் தான் ட்ரை பண்ணியிருந்தோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ஹிடன் ஜெம் கண்டுபிடிச்சோன்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் சாப்பிட்டோன்னு எங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா, இத்தனை நாள் நீ எங்கடா இருந்துட்டு நாங்கள் செம ஜாலியாக இருந்தோம். ஸோ நாங்கள் என்ன பண்ணோம் என்ன நான் சாப்பிட்டு இருந்துச்சுக்க மறக்காம அந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இன்னைக்கு நம்ம ஓஎம்ஆர்ல இருக்கிற த ஹை ஜாயிண்ட்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் தான் வந்துருக்கோம். நாங்கள் வர்றதுக்கு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா, அவங்க சர்வ் பண்ணுற பர்கர்ஸ் ஒரு நார்மல் பர்கர் மாதிரி இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான கான்செப்டில் சர்வ் பண்ணிட்டுருக்காங்க. சரி ஓகே, அப்படி என்னதான்டா இருக்கு நம்ம ட்ரை பண்ணி ஆனும்னு சொல்லிட்டு நாங்கள் உடனே வண்டி எடுத்துகிட்டு அந்த பிளேஸ்க்கு நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து பிடிஎஸ் ஆர்மி ஃபேன்ஸ்க்காகவே எக்ஸ்க்ளூசிவாக வந்து ஒரு காம்போ லான்ச் பண்ணுறாங்க. இதில் என்னென்ன வரும்னு கேட்டிங்கன்னா, ஒரு சிக்கன் விங்ஸ், ஒரு பர்கர், அப்புறம் ஒரு ட்ரிங்க். இது நீங்கள் தனித்தனியாக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து ரேட் நிறைய வரும். வேற நீங்கள் காம்போ வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பக்கா பட்ஜெட் ஃப்ரெண்டில் முடிஞ்சிடும். இது எதுக்கு பிடிஎஸ் காம்போன்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு கொரியன் ஃப்ளேவர் சாஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க, அதனால் வரி நல்லா பேராக இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் பிடிஎஸ் காம்போனே வச்சிட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யாங்கியோ விங்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று சர்வ் பண்ணுறாங்க. இது பார்க்குறதுக்கு ஸ்பைசியாக இருந்தாலும் மைல்டாக தான் இருந்தது. அதுக்கடுத்து பர்கரில் வந்து நாங்கள் சிக்கன் பர்கர் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இந்த காம்போவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சிக்கன் ஆர் பீஃப் ஏதாவது ஒரு பர்கர் சூஸ் பண்ணிக்கலாம். சிக்கனில் பார்த்தீங்கன்னா ஃப்ளை ஹை சிக்கன் பர்கர்னு சொல்லிட்டு ஒன்று வாங்கியிருந்தோம். இதில் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெரிய சிக்கனை நல்லா டீப் ஃப்ரை பண்ணிட்டு டெம்பரேச்சர் செக்லாம் பண்ணுறாங்க. எனக்கு அது பார்க்கும்போதே ரொம்ப ஷாக்கிங்காகவும் இருந்தது, ஒரு சர்ப்ரைசிங்காகவும் இருந்ததுன்னு சொல்லலாம். இந்த பர்கரில் உங்களுக்கு என்னென்ன வரும்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஃப்ரைட் சிக்கன் மேலே ஒரு லேயர் ஆஃப் சீஸ், ஃப்ரைட் ஆனியன்ஸ், அப்புறம் நிறைய சாஸ் போர் பண்ணி தராங்க. இதோட டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னா கொஞ்சம் மைல்டாக இருந்தது, எனக்கு அவ்வளோ ஸ்பைஸ் தெரியவே இல்லை நான் சொல்லுவேன். அப்படி இல்லை நான் வந்து சிக்கன் பர்கர் சாப்பிட மாட்டேன் எனக்கு பீஃப் பிடிக்கும்னா, கண்டிப்பாக நீங்கள் இதே காம்போவில் பீஃப் பர்கர் கூட ஆஃப் பண்ணலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பிக் பாய்னு சொல்லிட்டு ஒரு பர்கர் வாங்கியிருந்தோம். பீஃப் பர்கர் குக்கிங் ப்ராசஸ்லாம் பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து இந்த மாதிரி நான் யூடியூப் அண்ட் நெட்ஃப்ளிக்ஸில் தான் பார்த்துருக்கேன். ஒரு அமெரிக்கன் ஸ்டைலில் சொல்லணும்னா, நல்லா ஒரு ரெண்டு பேட்டி எடுத்துகிட்டு பயங்கரமாக ஸ்மாஷ் பண்ணுறாங்க, தின் டஸ்ட் வரைக்கும். அதை ஸ்மாஷ் பண்ணும் போது கூட பார்த்தீங்கன்னா அந்த சிஸ்லிங் சவுண்ட்லாம் வருது. நீங்கள் பீஃப் ஃப்ளவராக இருந்து இந்த ஷூட்லாம் நேராக பார்த்துருந்தீங்கன்னா அந்த அடுப்புலேருந்து டேரெக்டாக அந்த பேட்டி எடுத்து சாப்பிட்ருப்பீங்க, கண்டிப்பாக அவ்வளோ டெம்ப்டாக இருக்கும். உங்களுக்கு என்னென்ன டாப்பிங் வேணும்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு மீட் பேட்டிங்கனோட ஒரு லேயர் ஆஃப் சீஸ், அது மேலே கொஞ்சம் ஃப்ரைட் ஆனியன் பிக்கில் அப்புறம் நிறைய சாஸ் போர் பண்ணி தராங்க. பீஃப் ஃப்ளவராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த டிஷ் ட்ரை பண்ணி ஆகணும், ஏன்னா உங்களுக்கு இந்த டிஷ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னே சொல்லலாம். இது வரைக்கும் இந்த கடையில் நீங்கள் பார்த்த எல்லா டிஷ்ஷுமே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெய்லர்னே சொல்லலாம். அடுத்து நான் காட்ட போகிற டிஷ்ஷுக்காக தான் நாங்கள் வந்து எங்கேருந்தோ கிளம்பி இந்த ஓஎம்ஆர்க்கு வந்திருந்தோம். அது என்னென்னு கேட்டிங்கன்னா, நேஷ்வில் ஸ்டைலில் ப்ரிப்பேர் பண்ணியிருந்த ஒரு ஃப்ரைட் சிக்கன். இந்த மாதிரி ஃப்ரைட் சிக்கன் குக்கிங் ப்ராசஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் வழக்கமாக யூடியூப்ல தான் பார்ப்பேன், சென்னையில் இது கிடைக்கும்னு சொல்லிட்டு நான் நினச்சே பார்க்கல. ஸோ என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா, ஃப்ரைட் சிக்கன் மேலே நிறைய கிரேவி போர் பண்ணிட்டு அந்த கிரேவியோடு நிறுத்தாமல் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சில்லி போடுற மாதிரி ஏதோ போடுறாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்களே ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்பைசஸ் தான். ஸோ உங்களுக்கு இந்த பர்கரில் என்னென்ன வரும்னு கேட்டிங்கன்னா, பர்கரில் வந்து சாஸ் போட்டுட்டு அது மேலே இந்த ஃப்ரைட் சிக்கன் கொஞ்சம் பிக்கிள்ஸ், அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக இருக்கும். பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருந்தாலும் இந்த மாதிரி பர்கர் நான் வந்து ட்ரை பண்ணதே இல்லை. சென்னையிலே ஹேண்ட்ஸ் டவுன் நான் சாப்பிட்டதில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹாட் ஃப்ரைட் சிக்கன் பர்கர் நான் சொல்லுவேன். வழக்கமாக நம்ம பெப்பா ஃபுட்டி வீடியோவில் பார்த்தீங்கன்னா 10 out of 10 நான் சில இடத்துக்கு கொடுத்துருக்கேன். ஆனால் இந்த டிஷ்ஷு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு பெப்பா கோல்டு ரேட்டிங்னே ஒன்று கொடுக்கலாம். ஏன்னா இங்கே நீங்கள் போனீங்கன்னா இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு சத்தியமாக டிசப்பாயிண்டே ஆமாட்டீங்க, அந்த அளவுக்கு முரட்டுத்தனமாக இருக்கும். ஆல்சோ வந்து ஒரு காம்போ ஆஃபர் கொடுக்குறாங்க கைஸ், அந்த ஹாட் ஃப்ரைட் சிக்கன் பர்கர் வந்து நீங்கள் வழக்கமாக வாங்கினீங்கன்னா கொஞ்சம் ரேட் நிறைய வரும். வேறாஸ் நீங்கள் இந்த வீடியோ காமிச்சிங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பர்கர் வந்து 399 வரும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் அந்த சைடு இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த சாஸ்க்காகவே நாங்கள் போகலாம். அதை முடிச்சுட்டு வேறு தான் ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு நாங்கள் ரெண்டு டிஃப்ரெண்ட் விங்ஸ் வாங்கியிருந்தோம், பஃபலோ விங்ஸ் அப்புறம் ஹாட் ஃப்ரைட் விங்ஸ்னு சொல்லிட்டு. பஃபலோ விங்ஸ் வந்து கொஞ்சம் டேங்கியாக இருந்தது, உங்களுக்கு வந்து அந்த பர்கர் ஃப்ளேவர் வேணும்னா நீங்கள் அந்த ஹாட் பர்ன் விங்ஸ்னு சொல்லிட்டு வாங்குவாங்களாம். அதே சாஸ் அண்ட் டாப்பிங்ஸ்லாம் போட்டுத்தராங்க, சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இந்த பிளேஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்கள் எங்கேருந்து வேணால் ஓஎம்ஆர் ட்ராவல் பண்ணி சாப்பிட்டு வரலாம், ஒரு ஹிடன் ஜெம்னே சொல்லுவேன். எஸ்பெஷலி அந்த ஹாட் ஃப்ரைட் சிக்கன் பர்கர்லாம் டாப் நாட்ச் த லெவலில் இருந்தது. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா சில பல ஆஃபர் கோட் கொடுத்துருக்கேன், அது என்னென்னு பார்த்துட்டு போய் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். அண்டில் தென், பை ஃப்ரம் பெப்பா ஃபுட்டி.